காட்டுக்கு மேலே கழுகு பார்வையில் ஒரு தேடுதல் வேட்டை. இந்த நெடிய வனத்தை தன் வீட்டுச் சொத்தாக எடுத்துக்கொண்டு மரங்களை வெட்டுபவர்களை தடுக்க முனைகிறது பிரேசிலின் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போலீஸ் பிரிவு. அண்மை ஆண்டுகளில் பிரேசிலில் காடு அழிப்பு நல்ல அளவில் குறைந்திருந்தது. ஆனால் சட்டவிரோதமாக மரங்கள் வெட்டப்படுதல் மீண்டும் கணிசமாக அதிகரித்து இருக்கிறது என்பதற்கான ஆதாரங்களை பிபிசி காண நேர்ந்திருக்கிறது. சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக ஒதுக்கப்பட்ட நிதியை அரசாங்கம் குறைத்ததன் பின்னர் இந்த நிலை உருவாகி இருக்கிறது. சட்டவிரோதமாக மரம் வெட்டுபவர்களை விரட்டி பிடித்து அவர்களது முகாம்களையும் கருவிகளையும் அழிக்க அதிகாரிகள் முயல்கின்றனர். குற்றக்கும்பலுக்கு எதிராக அமேசானை காக்க நடக்கும் மோதல் அது. செயற்கைக்கோள்கள் எடுக்கும் புகைப்படங்களை வைத்து எந்த இடங்களில் மரம் வெட்டப்படுகிறது என்று கண்டறியப்படுகிறது. இங்கே ரோஸ் கலரில் காட்டப்படும் இடம் சில நாட்களுக்கு முன்பு மரங்கள் அடர்ந்த இடமாக இருந்திருக்கிறது. சென்ற ஆண்டோடு ஒப்பிடுகையில் சில இடங்களில் மரம் வெட்டப்படும் வேகம் 2 மடங்கு அதிகரித்திருப்பதாக கணக்கெடுப்புகள் காட்டுகின்றன. பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிகளிலிருந்து அதிக அளவான மரம் வெளியில் செல்கிறது என்பதையும் தரவுகள் தெரிவிக்கின்றன. சின்டா லார்கா என்ற பழங்குடியைச் சேர்ந்த இந்த மக்கள் பார்க்க மேற்கத்திய உடை அணிந்து சில நவீன பொருட்களை பயன்படுத்தினாலும் இவர்களின் வாழ்வாதாரம் இந்த காடுகள் தான். விலை மதிப்பு மிக்க அழுத்தமான மரங்களுக்காக மரம் வெட்டுபவர்கள் இங்கே வருகிறார்கள் என்கிறார் அமேடியஸ். அதே நேரம் இந்த மக்கள் காடுகளை பயன்படுத்த கட்டுப்பாடுகளை விதிப்பதால் பூர்வகுடி மக்களின் முன்னேற்றமும் கூடவே நாட்டின் முன்னேற்றமும் பாதிக்கப்படுகிறது என்றும் சிலர் வாதிடுகின்றனர்.